ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து குழந்தை பேர் 40 வயதுக்கு அப்புறம் இருக்கிறவங்க அடையலாமா அப்படிங்கிறத பற்றி. கண்டிப்பாக 40 வயது ஆகிறவங்க நம்ம இப்போ தான் திருமணம் ஆகியிருந்தாலும் சரி, முன்னாடியே திருமணம் 20 வயதில் ஆயிருந்து இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தாலுமே இரண்டத்துக்குமே வந்து ஒரே மாதிரியான சிகிச்சை தான். கண்டிப்பாக உடனே டாக்டர் வந்து பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ மெயினாக ஒரு ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட வரும்போது கணவரோடு வந்து இரண்டு பேருமே பார்க்கறது நல்லது. எதுக்காகனா, உங்களுக்கு இந்த ஏஜில் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இன்க்ளூடிங் லேட்டஸ்ட் ஐவிஎஃப் சக்ஸஸ் ஆனாலும் 5% 10% மேலே இருக்காது. அதே மாதிரி அப்நார்மல் சில்ட்ரன் வர்றதுக்கு நமக்கு 80-80% அதிகமாக நமக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அது எதனாலலாம், நம்மளோட ஏஜிங்னால நம்மளோட முட்டையோட தரம் குறையிறதும் நம்பர் குறையிறதும் பார்க்குறோம். அதே மாதிரி கணவர் வந்து உங்களோட வயதிலோ உங்களை விட மூத்தவராக இருந்தாலும் அவங்களுக்கும் விந்தணுக்களில் நிறைய மாற்றங்கள் இருக்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து பிறக்கிற குழந்தைக்கு வந்து நம்ம எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் இருக்கணும்னு நினச்சோன்னா, நம்ம கண்டிப்பாக அந்த ஜெனட்டிக் ஸ்க்ரீனிங்கோ இல்லை ப்ரீநேட்டல் டெஸ்டிங்குன்னு சொல்லப்படுகின்ற சிலதுக்கோ நம்ம தயார்படுத்திக்கணும். அதே மாதிரி ஒருவேளை நமக்கு நார்மலாக கன்சீவ் ஆகலை, ட்ரீட்மெண்ட்டில் வந்து நம்ம போகணும்னு நினச்சா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நம்ம ஏற்ற ப்ரொசீஜரை சூஸ் பண்ணிக்கிறதுல தப்பு கிடையாது. அதுலேயும் வந்து கண்டிப்பாக எம்பிரியோ டெஸ்டிங் அப்படிங்கிறது பண்ணுறது பிஜிடிஏ அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்எம்ப்ளாய்டு ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிறதோ, இல்லை ஒருவேளை கன்சீவ் ஆனால் ஏர்லியாகவே சிவிஎஸ் ஆர் ஜெனட்டிக் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ப்ரீநேட்டல் டெஸ்டிங்னு சொல்லப்படுகின்ற அந்த இன்வேசிவ் ப்ரொசீஜரையும் நம்ம பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். கண்டிப்பாக இந்த முறையில் வந்து நம்ம அப்நார்மல் சில்ட்ரனை வந்து ரூல் அவுட் பண்ணிவிட்டு ஹெல்த்தியான சைல்டை நம்ம டெலிவரி பண்ண முடியும். ஸோ அதனால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏஜ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏஜ்னால தான் நம்மளோட சக்ஸஸ் டிட்டர்மைன் ஆகுது. அது ஏஜ்னால தான் நமக்கு வந்து குறைபாடுகள் எல்லாமே வந்து அதிகமாகத பார்க்குறோம். அதே ஏஜ்னால தான் அபார்ஷன் ரிஸ்க்கும் அதிகமாகத பார்க்கறதுனால இது எல்லாமே அவாய்ட் பண்ணணும்னா நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சிகிச்சை முடிக்கணும். கன்சீவ் ஆகிறதும் கன்சீவ் ஆகிட்டால் ஒருவேளை அதுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கணும். இல்லை ஒருவேளை அதை தடுக்க முடியும்னா அதுக்குரிய டெக்னாலஜி யூஸ் பண்ணி தடுத்துட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தைய பெடுக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு முக்கியமான டிப்பாக நான் நினைக்கிறேன். ஸோ ஏஜ் ஆகும்போது தயவுசெய்து நேரத்தையும் இது வந்து வேஸ்ட் பண்ணாமல் நிறைய இடத்துக்கு போகாதீங்க. இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு சக்ஸஸ் கொடுக்குற ஒரு ஃபர்டிலிட்டி சென்டரில் போயிட்டு என்ன பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.